வணக்கம் நண்பர்களே. 3/12/2019 அன்று உயிர்ப்பிழை அப்படின்னு யூடியூப் சேனல் நண்பர் ஒரு பாடல் வரிகளுக்கு விளக்கம் கேட்டிருந்தார். அதற்கான விளக்கம் என்னங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் சிற்றறிவு கேட்டின விளக்கத்தை நான் சொல்கிறேன். தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இதுக்கு வேறு விளக்கம் இருந்தாலும் பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க பார்க்கலாம். லவ் பேட்ஸ் அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற மலர்களே அப்படிங்கிற பாடலில் வர ஒரு 4 வரி, அந்த வரியை முதல்ல கேளுங்க. மேகம் இறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து, பொதுவாக சங்க காலத்திலையும் சரி தமிழ் படங்கள்லையும் சரி காதலி காதலனை பல வகையில் உருவகப்படுத்திக்குவாங்க. உருவகம்னா காதலனை கோழையாக இருக்கிற காதலனை வீரனாக நினச்சி பார்ப்பாங்க, வீரனாக இருக்கிற காதலனை ஒரு மன்னன் மாதிரிலாம் நினச்சி பார்ப்பாங்க. அந்த மாதிரி உருவகப்படுத்திக்கிறது. பாரதியார் கூட கண்ணபிரான தன்னுடைய காதலியா காதலனா மனைவியா வேலைக்காரனா குழந்தையா நினச்சலாம் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அந்த மாதிரி காதலி தன்னுடைய காதலனை விண்ணில் வாழும் வானத்தில் வாழும் ஒரு தேவ புருஷனா நினச்சிட்டு, மேகத்தில் உழவிட்டு இருக்கும் என்னுடைய காதலனே நீங்கள் பூமிக்கு வாங்க, மேகங்கிற வேலியை உடைச்சிக்கிட்டு மழை பூமியை நோக்கி வரும்பொழுது நீங்களும் மலையோடு சேர்ந்து வாங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பூமியை நோக்கி வர்றதை பார்த்த மற்ற தேவர்கள் வானவர்கள் உங்களை துரத்திட்டு வரலாம், பூமிக்கு போக விடாமல் தடுக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னுடைய மார்புக்குள் இருக்கும் மனசில் உங்களை நான் பூட்டி வச்சுக்கிறேன், நீங்கள் தைரியமாக வாங்க என்னோட இருங்க அப்படின்னு சொல்லி காதலனை அழைக்கிறாங்க. பின்குறிப்பு, மருத்துவ அறிவியலின்படி மனசுங்கிறது இதயத்தில் இல்லை மூளையில் தான் இருக்குது. இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புகிற ஒரு மோட்டார் தான். அடுத்த வரி காதலன் சொல்கிறாரு, மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் அம்பு வரும். காதலியே, உன் விருப்பப்படி நான் மேகத்தை விட்டு விண்ணுலகை விட்டு மண்ணுலகுக்கு வரேன். பொதுவாக காதல் வயப்பட்டவங்க காதலனோ காதலியோ தன்னுடைய காதலனையும் காதலியும் மனசில் தான் குடி வைப்பாங்க அப்படிங்கிறது மன்மதனுக்கு தெரியும். மன்மதனை தான் மாறன், மன்மதனுடைய இன்னொரு பெயர் மாறன், மன்மதனுக்கு தெரியும். அவர் தன்னுடைய மலர்கலங்களால் கரும்பு வில் மலர் அம்பு வச்சிருப்பார் பார்த்தீங்களா. மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் வருவார். அவர் தன்னுடைய மலர் கனைகளால் உன் மனதை தொலைச்சி என்னை கைது செஞ்சுட்டு போயிடுவார். அதனால் நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன், உன் மார்புக்குள்ள இருக்கும் மனசுக்குள்ள ஒளியறத விட யாராலையும் யூகிக்க முடியாத, அப்படியே இங்கே தான் இருக்கான்னு யூகிச்சிட்டாலும் அவ்வளவு எளிதாக கண்டறிய முடியாத, அடர்ந்த காடு மாதிரி அடர்த்தியாக இருக்கிற கரிய மேகம் போல கருகருன்னு அழகாக இருக்கிற உன் கூந்தலில் நான் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு காதலன் மறுமொழி சொல்கிறார். இந்த 4 வரிகளுக்கு ஏன் அவர் விளக்கம் கேட்டார்னு தெரியல. ஆனால் கவிஞர் வைரமுத்து அவர்கள் மிக அருமையாக அந்த 4 வரிகள் எழுதியிருப்பார். இந்த பாடலில் மற்ற வரிகளுக்கு விளக்கமே தேவையில்லை, அது நல்லாவே புரியும். நண்பர் அந்த வரிகளுக்கு விளக்கம் புரிஞ்சு இதுக்கு சரியாக புரியலேன்னு கேட்டிருக்காரான்னு தெரியல. இதில் ஆனால் வரிகள் நல்லாயிருக்கு, உவமைகள் அருமையாக எழுதியிருக்காரு. ஒரு முறை விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடலை கேட்டு பாருங்கள். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தமிழ் வரிகள் சங்க இலக்கிய பாடல் ஏதாவது விளக்கம் தேவைன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் சொல்லுங்கள். என் சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் தமிழறிவு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.